வணக்கம். ஏப்ரல் 10ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்லிருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்லேருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு, தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லேயும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலனா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ரூபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நம்ம மார்க்கெட்ஸ் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உலக மார்க்கெட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, யூஎஸ் மார்க்கெட்ஸ் வெள்ளிக்கிழமை க்ரீனில் க்ளோஸ் ஆயிருக்கு. பெரும்பாலான யூரோப்பியன் மார்க்கெட்ஸும் வெள்ளிக்கிழமை க்ரீனில் தான் க்ளோஸ் ஆகியிருக்கு. இன்றைக்கி நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஏஷியன் மார்க்கெட்ஸ் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கும்போது, பெரும்பாலும் மிக்சடாகத்தான் இருந்ததுங்க. குறிப்பாக சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய நம்ம நிஃப்டி வந்து ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இப்போ நம்ம வீடியோ சேர்கிற நேரத்தில் க்ரீனில், அதாவது 50 புள்ளிகள் க்ரீனில் நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டுருக்கு. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். கர்நாடகா தேர்தலை முன்னிட்டு கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் மதிப்பிற்கான பொருட்களை பறிமுதல் செய்திருப்பதாக பத்திரிகையில் செய்திங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு விநியோகம் செய்வதற்காகத்தான் வைத்திருக்கிறாங்க அப்படின்றதான் குற்றச்சாட்டு. தேர்தல் அறிவித்து 10 நாட்களே ஆகுது, அதற்கு உள்ளாரே வந்து 100 கோடி ரூபாய் வரைக்கும் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக செய்தி வெளியாகியிருக்கு. இதில் கேஷாக 37 கோடிகள், இலவச பொருட்களாக 15 கோடி ரூபாய், மதுபானங்களாக 30 கோடி ரூபாய் மதிப்பிற்கானது, தங்கமாக 15 கோடி ரூபாய், வெள்ளியாக 2.5 கோடி ரூபாய் மதிப்பிற்கான பொருட்களை பறிமுதல் செய்திருப்பதாக பத்திரிகையில் செய்தி வெளியாகியிருக்கு. கிரீன் ஹைட்ரஜன் ஃபியூயல் உற்பத்தியாளர்களுக்கு ஒரு பாசிட்டிவான செய்தி இருக்குன்னு சிஎன்பிசி TV18 தகவல் சொல்லியிருக்கிறாங்க. அரசு கூடுதலாக மானியம் வழங்குவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. கிரீன் ஹைட்ரஜன் டிரான்சிஷன் திட்டத்தின் கீழ் மேலும் 13,000 கோடி ரூபாய் மானியம் வழங்குவதற்கான வாய்ப்பு உள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க சிஎன்பிசி TV18. பேங்கிங் ஸ்டாக்ஸ் பொதுவாக இந்த Q4 ரிசல்ட்ஸ் நல்லா இருக்கும்னு மணி கண்ட்ரோலர் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க ஒட்டு மொத்தமாக பப்ளிக் செக்டர் பேங்குடைய ப்ராஃபிட்ஸ் வந்து 1,00,000 கோடியை எட்டுவதற்கான வாய்ப்பு இருக்குது முழு நிதியாண்டு 2023 சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பேட் லோன்ஸ் குறையும், லோன் க்ரோத் வந்து ஹெல்த்தியாக இருக்கும்ன்ற ஒரு அப்டேட்டும் கொடுத்துருக்கிறாங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா குறித்து குறிப்பாக சொல்லியிருக்கிறாங்க, ஃபினான்ஷியல் இயர் 2023 அவங்களுடைய ப்ராஃபிட் 40,000 கோடியை கடக்கும்னு எதிர்பார்க்கிறாங்க. தகவல் கிடைத்தது மணி கண்ட்ரோல்லிருந்து. மாருதி சுசுகி குறித்து மணி கண்ட்ரோலில் வந்திருக்கிற ஒரு தகவல், அவங்க இப்போ புது நிதியாண்டில் வந்து அவங்களுடைய SUV சேல்ஸை இரட்டிப்பாக்க வேண்டும் அப்படின்ற இலக்கு வைத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட் ஷேர் 25% அடக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி அவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அவங்க கைவசம் இருப்பது 13% மார்க்கெட் ஷேர். அதே மாதிரி கடந்த நிதியாண்டில் வந்து 2.02 லட்சம் SUV வாகனங்களை அவங்க விற்பனை செய்திருக்கிறாங்க. ஸோ அதை இரட்டிப்பாக்க வேண்டும், மார்க்கெட் ஷேர் 25% எட்ட வேண்டும் அப்படின்றத இலக்கு வைத்திருப்பதாக மணி கண்ட்ரோலில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. டாடா மோட்டர்ஸுடைய ஷேர் ப்ரைஸ் கூடுதலாக 25% மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சிஎன்பிசி TV18 ஒரு தகவல் யார் சொல்லியிருக்கிறாங்கன்னா கோல்ட்மன் சாக்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க ரேட்டிங்கை அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க டாடா மோட்டர்ஸ்க்கு. முன்னே அவங்க கொடுத்த ரேட்டிங் நியூட்ரல், இப்போ புதிதாக கொடுத்துருப்பது பை ரேட்டிங். அவங்க JLR சேல்ஸ் டேட்டா வந்ததற்கு பிறகு தான் இந்த ரேட்டிங்கை மாற்றியிருக்கிறாங்க. ஸோ அது ஒரு பாசிட்டிவான செய்தியாக அவங்க எடுத்துக்கிறாங்க போல தெரியுதுங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ப்ரைஸ் 550, முன்னே அவங்க சொல்லியிருந்த டார்கெட் 480 ரூபாய் ஒரு ஷேருக்கு. டாடா மோட்டர்ஸ்க்கு 900 பை ரேட்டிங்கை தொடர்ந்து கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டாரட் ப்ரைஸ் 508 ரூபாய் ஒரு ஷேருக்கு. சிஎல்எஸ் என்ன சொல்கிறாங்க டாடா மோட்டர்ஸ்க்கு, அவங்களும் பை ரேட்டிங்கை தொடர்ந்து கொடுக்குறாங்க. எதிர்பார்க்குற டாரட் பிள்ளை 544. ஜேபி மார்கன் நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க டாடா மோட்டர்ஸ்க்கு. எதிர்பார்க்குற டார்கெட் 438. பேங்க் ஆஃப் அமெரிக்கா டாடா மோட்டர்ஸ்க்கு தொடர்ந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 475 ரூபாய் ஒரு ஷேருக்கு. மாருதிக்கு கோல்ட்மன் சாக்ஸ் டவுன்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க நியூட்ரல் ரேட்டிங்காக. டார்கெட்டையும் குறைச்சிருக்கிறாங்க. முன்னே அவங்க சொன்ன டார்கெட் 11,000 ரூபாய் ஒரு ஷேருக்கு, இப்போ அதை 8,800 ரூபாயாக குறைச்சிருக்கிறாங்க. தகவல் கிடைத்தது சிஎன்பிசி TV18. டைட்டனுக்கு டாடா கம்பெனிங்க கோல்ட்மன் சாக்ஸ் வந்து தொடர்ந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டாரட் ப்ரைஸ் 3,175. வெள்ளிக்கிழமை க்ளோசிங் வந்து 2,550 பக்கத்தில் க்ளோஸ் ஆயிருக்கு போலிருந்தது. ஸோ கோல்ட்மன் சாக்ஸ் தொடர்ந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க டாடா நிறுவனம் டைட்டனுக்கு. ரிலையன்ஸ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் குறித்து பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில் வந்திருக்கிற ஒரு தகவல், அவங்க டெய்ரி மற்றும் ஃப்ரோசன் ஃபுட்ஸ் பிஸ்னஸில் இறங்க போகிறதாக பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பால் சார்ந்த பொருட்களான தயிர், ஃப்ரோசன் டெசர்ட்ஸ், ஐஸ்கிரீம்ஸ் மற்றும் ஃப்ளேவர்ட் யோகட் தான் அவங்க குறிவைப்பதாக அந்த பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. எக்கனாமிக் டைம்ஸில் காட்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸுடைய மேனேஜ்மெண்ட் கொடுத்த பேட்டியில் ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அவங்களுடைய பிஸ்னஸில் இறங்குவதில் அவங்களுக்கு எந்த பயமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உண்மையிலே இல்லை அப்படின்றது தெரியலைங்க. ஏன்னா ரிலையன்ஸ் உள்ளே இறங்கினாங்கன்னா அவங்க ஒரு டிஸ்ரப்ஷன் பண்ணிவிடுவாங்க. விலை ரீதியாக அவங்க டிஸ்ரப்ஷன் பண்ணக்கூடியவங்க தான். ஆனால் அது எங்களுக்கு பயம் இல்லை அப்படின்ற மாதிரி காட்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸுடைய மேனேஜ்மெண்ட் சொல்லியிருக்கிறாங்க. இதற்கு முன்னாடியும் பாபா ராம்தேவுடைய பத்தாஞ்சலி இந்த பிஸ்னஸில் நுழைந்த போதும் நாங்கள் அதுக்கு சரியாக கையாண்டோம், அதே போல் இப்பயும் நாங்கள் ரிலையன்ஸ் உள்ளே வரும்போதும் கையாளும், எங்கள் பிராண்ட் மீது நம்பிக்கை இருக்குன்னு காட்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் எக்கனாமிக் டைம்ஸ்ல பேட்டி கொடுத்திருக்கிறாங்க.
ஏஞ்சல் ஒன் ஷார்ட் டேர்முக்கான சில ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, தகவல் கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. இந்திரபிரஸ்தா கேஸுக்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 492, ஸ்டாப் லாஸ் 444, 6% லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பு. கேன்ஃபின் ஹோம்ஸ்க்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 594 ரூபாய், ஸ்டாப் லாஸ் 538, 5% லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பு. காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் இன்றைக்கி இன்ட்ராடியில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்காங்க. இந்த வீடியோ சேர நேரத்தில் 8% இன்ட்ராடியில் அதிகரிச்சிருக்கு. கம்பெனி வந்து அவங்களோட சேல்ஸ் டேட்டாவும் வெளியிட்டிருக்காங்க. குவார்ட்டர்லி மற்றும் ஆனுவல் சேல்ஸ் வந்து இதுதான் இருக்கிறதுலே அதிகமானது கம்பெனிக்குன்னு சொல்லியிருக்காங்க. Q4 2023 புக்கிங்ஸுடைய மதிப்பு 4051 கோடி ரூபாய். அதே முழு நிதியாண்டுடைய புக்கிங் வேல்யூ வந்து 12232 கோடிகள், 56% கடந்த ஆண்டுடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது அதிகரிச்சிருக்கு. கேஷ் கலெக்ஷன்ஸ் 2023 பார்க்கும்போது 41% அதிகரிச்சிருக்கு. எண்ணிக்கை 8991 கோடிகள் அறிவிச்சிருக்காங்க காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ். இந்த அறிவிப்பு கூட ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் இன்றைக்கி இன்ட்ராடேல நல்லா பர்ஃபார்ம் பண்ணதற்கு. லார்சன் அண்ட் டியூப்ரோ குறித்து பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில் வந்திருக்கிற ஒரு தகவல், அவங்களும் ஷபூர்ஜி பலாஞ்சி குரூப்பும் இணைந்து ஒரு டெண்டரில் லோவஸ்ட் பிடராக திகழ்வதாக அறிவிச்சிருக்கிறாங்க பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் செய்தியிலேங்க. நியூ டெல்லி ஸ்டேஷனை புதுப்பிப்பதற்கான ஆர்டர் இது, 8840 கோடி ரூபாய் மதிப்பிற்கான ஆர்டர் இதுன்னு சொல்லியிருக்கிறாங்க பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் செய்தியில். ராமகிருஷ்ணா ஃபோர்ஜிங்ஸ் தற்போது ஒரு அப்டேட் இருக்குது. நார்த் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அவங்களுடைய கஸ்டமருடன் அவங்களுடைய கான்ட்ராக்டை நீட்டிக்கிறாங்க. December 2027 வரைக்கும் நீட்டி புதுப்பித்திருப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க ராமகிருஷ்ணா ஃபோர்ஜிங்ஸ். எந்த கஸ்டமர் அந்த பேரை அவங்க வெளியிடலை. வேல்யூ பிக்ஸ் இண்டஸ்ட்ரி பிஇயுடைய அவங்களுடைய பி வேல்யூ குறைவாக இருக்கக்கூடிய வேல்யூ ஸ்டாக்ஸ் எவை அப்படின்னு எக்கனாமிக் டைம்ஸில் ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. அதாவது கம்பெனியுடைய பி இண்டஸ்ட்ரியுடைய பி, கம்பெனியுடைய பி இண்டஸ்ட்ரி பிஇயுடைய குறைவாக இருக்கும்போது அது வேல்யூ பிக்கை அவங்க கன்சிடர் பண்ணுறாங்க. லாங் டேர்ம் இன்வெஸ்ட்டுக்கான ஒரு பட்டியலை கொடுத்துருக்காங்க எக்கனாமிக் டைம்ஸில். UPL அவங்களுடைய பி ரேஷியோ இப்போ 13.1, கம்பெனியை சார்ந்த இண்டஸ்ட்ரியுடைய ஆவரேஜ் பி 28, ஸோ அது காட்டிலும் குறைவாக இருக்குது அப்படின்றா சொல்லியிருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 942. வெள்ளிக்கிழமை க்ளோசிங் ப்ரைஸ்லேருந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது 30% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கருதுகிறாங்க. அடுத்ததாக யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, அவங்களுடைய பி 6.3, அவங்க சார்ந்த இண்டஸ்ட்ரியுடைய பி 17.5. 100 ரூபாய் வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 49% வெள்ளிக்கிழமை க்ளோசிங்லேருந்து அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கருதுகிறாங்க எக்கனாமிக் டைம்ஸ் செய்தியில். மூன்றாவதாக பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷனுக்கு அவங்களுடைய பி 2.9, இண்டஸ்ட்ரியோட பி 24.4, எதிர்பார்க்குற டார்கெட் 191 ரூபாய், 21% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு. M&M ஃபினான்ஷியல் சர்வீசஸ்க்கு 15.4 கம்பெனியுடைய பி, அவங்களுடைய இண்டஸ்ட்ரி பி 24.4, எதிர்பார்க்குற டார்கெட் 414, 64% உயர்வதற்கான வாய்ப்புள்ளது. அப்போலோ டயர்ஸுடைய பி 25.6, இண்டஸ்ட்ரியுடைய பி 41.2, எதிர்பார்க்குற டார்கெட் ப்ரைஸ் அப்போலோ டயர்ஸ்க்கு 373, 17% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு. IIFL ஃபினான்ஸுடைய பி 12.8, 40.8 வந்து இண்டஸ்ட்ரியுடைய பி, டார்கெட் 604, 27% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. கிம்ஸுடைய பி 35.6, அது சார்ந்த இண்டஸ்ட்ரி 53.5, எதிர்பார்க்குற டார்கெட் 1731, 20% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. கரூர் வைசியா பேங்க்கு அவங்களுடைய பி 7.9, இண்டஸ்ட்ரியுடைய பி 17.5, எதிர்பார்க்குற டார்கெட் 115 ரூபாய், 18% அதிகரிப்பதற்கான வாய்ப்புள்ளது. கேன்ஃபின் ஹோம்ஸ் அவங்களுடைய பி 13.1, இண்டஸ்ட்ரியுடைய பி 19.3, எதிர்பார்க்குற டார்கெட் 662, 17% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. NDTV குறித்து மணி கண்ட்ரோலில் வந்திருக்கிற ஒரு தகவல், அதானி குரூப்புடைய கார்ப்பரேட் பிராண்ட் கஸ்டோடியன் மற்றும் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் உடைய தலைவரான அமன்குமார் NDTVடைய போர்டிலிருந்து ராஜினாமா செய்திருப்பதாக ஒரு தகவல் மணி கண்ட்ரோலிருந்து. அவர் சத்தீஸ்கரில் வந்து ஊழல் வழக்கை சந்திச்சுட்டு இருக்காங்க, அதுவும் சொல்லியிருக்கிறாங்க அந்த செய்தியில். ICICI பேங்குக்கு மோத்திலால் ஓஸ்வால் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 920 ரூபாய், ஸ்டாப் லாஸ் வந்து 860 பக்கத்தில் வைத்துக்கொள்ளலாம்ன்ற பரிந்துரை. ICICI பேங்குக்கு மோத்திலால் ஓஸ்வால் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் கொடுத்துருப்பது பை ரேட்டிங். கேஸ் கம்பெனிஸ் குறித்து வீக்கெண்டில் நம்ம ஒரு செய்தி பார்த்துருந்தோங்க, அவங்க விலையை குறைச்சிருந்தாங்க சிஎன்ஜி மற்றும் பிஎன்ஜியுடையது. இப்போ ஜெஃப்ரிஸ் வந்து IGL வந்து அவங்களுடைய டாப் பிக்காக கருதுறாங்க. கேஸ் கம்பெனிஸ்லேயே IGL இந்திரபிரஸ்தா கேஸ் லிமிடெட் தான் அவங்க டாப் பிக்காக கருதுறாங்க. அதோடைய எதிர்பார்க்குற டார்கெட் ப்ரைஸ் 540, இப்போ 464 லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு IGL. கேஸ் கம்பெனிஸ் குறித்து மார்கன் ஸ்டான்லி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அரசு வந்து எப்படி விலையை நிர்ணயிக்கிறாங்கன்ற அந்த ப்ராசஸில் மாற்றம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அது வந்து உற்பத்தியாளர்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும், அதனால் அவங்களுடைய டாபிக்ஸ் வந்து இந்த முடிவு காரணமாக ONGC மற்றும் ஆயில் இண்டியான்னு சொல்லியிருக்கிறாங்க மார்கன் ஸ்டான்லி. சோபா இன்னைக்கு இன்ட்ராடியில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க, 6% அதிகரிச்சிருக்கு. CNBC TV8லேருந்து கிடைத்த ஒரு தகவல் என்னென்னா, அவங்களுடைய குவார்ட்டரி சேல்ஸ் டேட்டாவை வெளியிட்டிருக்கிறாங்க. அது வந்து இருக்கிறதுலே கம்பெனியுடைய வரலாறுலேயே அதிகபட்சமான சேல்ஸ் இந்த குவார்ட்டர் தான் அறிவிச்சிருக்கிறாங்க. சேல்ஸ் வேல்யூ வந்து Q4 வந்து 1207 கோடிகள், கடந்த ஆண்டு இதே குவார்ட்டரின் ஒப்பிட்டு பார்க்கும்போது 26% அதிகரிச்சிருக்கு. சில ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் எக்கனாமிக் டைம்ஸில் சில ப்ரோக்கிங் கம்பெனிஸ் கொடுத்துருக்காங்க. பொனான்சா போர்ட்ஃபோலியோடைய பரிந்துரையில் கெம்பாண்ட் கெமிக்கல்ஸ்க்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 295, ஸ்டாப் லாஸ் 270. ஆப்டெக்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 448, ஸ்டாப் லாஸ் 390, ஒரு காரணமும் சொல்லியிருக்கிறாங்க. டெய்லி சார்ட்டில் இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆகியிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க.
எல்கேபி செக்யூரிட்டிஸோட ரெக்கமெண்டேஷன்ஸில் டாடா மோட்டர்ஸ்க்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 445 460. இன்றைக்கு பிரேக் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கு டாடா மோட்டர்ஸ் 7% இன்றாடையில் அதிகரித்திருந்தது நான் செக் பண்ணும்போதுங்க. ஸோ அது பிரேக் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு முறை சரிபார்க்க வேண்டும். ஸோ ஸ்டாப் லாஸ் 417 கொடுத்துருக்காங்க. இந்தியன் ஹோட்டல்ஸ்க்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 340-350, ஸ்டாப் லாஸ் 318. எஸ் செக்யூரிட்டிஸோட பரிந்துரையில் எஸ்பிஐ கார்ட்ஸ் வந்து 746-750 பக்கத்தில் வாங்கலாம்ன்ற பரிந்துரை. டார்கெட் 795, ஸ்டாப் லாஸ் 725. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.